ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் ட்ரெண்ட். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு பூட்டு, இது ஒரு ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்னா ஆன்டி தீஃப் லாக். இது ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக நான் இதை ஒர்க் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் பூட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். ஸோ பூட்டு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நான் இருக்கும். ஸோ பூட்டு, ஸோ கீ, இது இது வந்து கீ. ஸோ இதுதான் அந்த லாக். இது வந்து லாக்குள்ளே ஒரு பேட்டரி செட் இருக்கும், அதோட பேக்கப் பேட்டரி இது, பேக்கப் பேட்டரி இது. ஸோ அது தீந்துருச்சு அப்படின்னா நம்ம இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு பூட்டு இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, நம்ம கீ விட்டு திறக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், ஸோ இப்படி இந்த கீயை நம்ம இந்த இப்படி தான் இருக்குது. இந்த கீயை இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி இதை நம்ம எடுப்போம். ஸோ இதில் இருக்க ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை ஏன் நம்ம வந்து ஆன்டி தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு இது இருக்கும், இதில் இந்த இதில் வந்து ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியுதா? ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லாட் இருக்கும், இந்த ஸ்லாட் இல்லாத ஒரு பகுதி தான் வந்து நார்மலாக இப்படி இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம், அப்படி இல்லைன்னா நைட் டைமு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்துடுவாங்கன்னு தோணுது, இல்லை நம்ம பொருட்கள் வச்சுருக்கோம், ஏதாச்சும் ஒன்று சம்திங்காக இந்த பூட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த அப்போது இந்த ஸ்லாட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்லாட்டை வந்து நம்ம இந்த பக்கமாக இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் யாராவது வராங்க, இந்த பூட்டை வந்து திருட வராங்க, திருடனுக்கு ஏதாச்சும் வச்சுக்கோமே சப்போஸ் பார்த்தீங்களா, அதே டைமு சப்போஸ் யாராச்சும் பூட்டை உடைக்க நினைக்கிறாங்க அப்படின்னா இப்படி. ஸோ சவுண்டு எல்லாம் வேகமாக கேட்கும். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஸோ சவுண்டு அதிகமாக கேட்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த ஸ்லாட், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லாட்டில் தான் நம்ம வெளியே வீட்டுக்கு எங்கேயாவது போகிறோம், இல்லை நைட் டைம் அப்படின்னா நம்ம கூட்டி வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்படி தான் வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி ஒரு சின்ன டெஃபினேஷன். நம்ம எடுத்து நார்மல் ஸ்லாட்லேயே வச்சிடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட், இந்த பூட்டு. அப்புறம் ஒரு முக்கியமான செயல் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பேக்கப் இதை எப்படி மாற்றுறது, இந்த இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆல்ரெடி இது உள்ளே ஒன்று இருக்கும். ஸோ இது தீந்துருச்சு, பேட்டரி தீந்துருச்சு அப்படின்னா எப்படி மாற்றுறது அப்படின்னா, இதை தான் நம்ம மாற்றுவோம். ஸோ எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பூட்டை லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா, இதில் இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ நீங்கள் மேபி பார்த்தா தெரியும், இதில் ஒன்று ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு இந்த இதில் ஒரு இது இருக்கும் பாருங்கள், பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேட்டரி செட்டப்பை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இதில் வந்து அந்த பேட்டரி நம்ம மாற்றணும். இது வேணும் அப்படின்னா மேபி நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பேடாக தான் இருந்திருக்கும், ஏன்னா ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு விளக்கம் கொடுக்க தெரியாது, இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பூட்டை பற்றி கொடுத்துருக்கேன், இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா, பாய், சீ யூ.